ஒன்றாவது பாடல்ல இருந்து நோன்புக்கு கிளம்பாத பெண்களை எழுப்பிட்டிருந்த தோழிகள் கடைசியா எட்டாவதா ஒரு பெண் வீட்டு முன்னாடி நின்று அவளை எழுப்புறாங்க. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. கோழி கூவி ஒலி எழுப்ப மற்ற பறவைகள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் ஓசை எழுப்புது. வாத்தியங்கள் ஏழிசை முறையில் இசைக்க எல்லா இடங்கள்லையும் வெண்சங்கு இனிமையா முழங்குது. ஒப்பற்ற மேலான ஒளிப்பிழம்பானவனும் ஒப்பற்ற மேலான கருணை உடையவனுமான நம்ம சிவபெருமானோட நிகரில்லாத உயர்ந்த புகழ்களை நாங்கள் இங்கே பாடிட்டுருக்கோம். அதெல்லாம் உனக்கு காதில் விழலையா? வாழி இதென்ன உறக்கமோ, வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு, ஏலோரெம் பாவாய். நல்லா வாழு. அப்படி என்ன தூக்கம் உனக்கு? வந்து வாசல் கதவை திற. அருள் கடலான சிவபெருமான் மேல நீ அன்பு செலுத்துற முறை இதுதானா? பேரழிவோட இறுதியிலும் ஒப்பற்ற தலைவனா நின்றவர் நம்ம ஈசன். ஏழை பங்காளன் பார்வதிய ஒரு பாகமா கொண்டவர், அவரோட புகழ பாடுவோம் வா, புரிஞ்சுக்கோ, எழுந்து வா.